இவன் தப்பான எண்ணத்துக்கும் தப்பான வழியில் தப்பான சுகத்துக்கு போயிட்டு கடைசியில் ஒரு குழுதியும் வாழ்க்கையில் அனுப்பிச்சிட்டான். பெத்த பிள்ளைங்களை கை குழந்தைங்க விட்டுட்டு போறவ ஒரு தாயா? யாருடைய பூமி யாருடைய சொத்து? அது எங்களுடைய சொத்து. நாலு பேர் வீடு என்ன பொதுவெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கட்டுறாங்க. அதை கேட்டதுக்கு சண்டை போடுறாங்க. அடிக்க வரா, வெட்ட வரா, குத்த வரா, இருந்தாலும் கூட நினைப்பாதான் சொல்றான். ஆமா, எல்லாரும் வச்சுட்டேன். ஆமா, ஊர் நாயும் போட்டாச்சு. ஆமா, ஊர் நாயத்திலே உட்காந்தாச்சு. ஆமா, தேவையில்ல அத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம். நாயுமே தப்பா பேசுறாங்க. ஊர்ல உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. பணம் கொடுத்தாலும் உதவ மாட்டேங்கிறாங்க. மாசத்தை காட்டினாலும் உதவ மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை முடியும். எனக்கு நல்ல வழி கொடுக்கணும். கட்டி காப்பாத்தி கொடுக்க அதையும் கேட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் நாயும் கூடும். மீண்டும் நாயும் கூடும். சரி, மீண்டும் சண்டை சச்சல் வாங்கும். நீ எதுவும் வாய் பேச வேண்டாம். நாயுதான் விட்டு உட்கார வைப்ப. பணமோ இனமோ கண்டிப்பா கிடைக்கும். இதை கேட்க போய் செய்வில் வச்சுக்கிறான்னு இல்லப்பா. அவங்களுக்கே தலைவர்க்கு மேல பிரச்சனை. யார் எடுத்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணலான்னு உனக்கு தெரியவே வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஐயா மட்டும் கேட்கறான். அதான் ஒரு தாய்க்கு கட்டுறேன், சீட்டு போடுறேன், உனக்கு தந்து தகடு எழுதி தரேன், இடத்த கொண்டு போய் போதமாங்க. சொல்றது புரியுது அர்த்தமா? நம்பி ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஏமாறாத. என்னைக்குனாலும் சண்டை முழங்கும், என்னைக்குனாலும் தப்பு நடக்கும். நாயத்துல உட்கார வைப்பாங்க, பிரச்சனை முடிச்சு தரேன். புரிய வீட்டு வாசல கட்டிக்கோ. இது அந்த இடத்துல கொண்டு போய் புதைச்சிருக்கு. உன்னுடைய அம்மா தவறான பாதையில போனாலா, தப்பான பாதையில போனாலா? அப்பனும் பார்க்கல, யாரும் பார்க்கல. நீயா வளர்ந்து, நீயா திருமணம் பண்ணி, நீயா இருந்தியா? இப்ப எங்க இருக்கிற, எப்படி இருக்கிறான்னு கூட தெரியாதா? யாராவது அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அதை பண்ண இதை பண்ணுன்னு சொன்னாங்களா? அதை போய் நீ பார்க்க வேண்டியதானே, ஏன் போய் பார்க்கல? நிழல் தப்பி இருக்கிறா, நிழல் மாறி இருக்கிறா, உரு மாறி இருக்கிறா, உருவத்தை இழந்து நிற்கிறா. புரியுதா? என்ன இல்லை பழைக்கணும்னு என்ன இல்லை. அம்மா அம்மா வேணும் நீ நினைக்கிற இல்லை வேணான்னு ஒரு அப்பிய கை கழுவி விட்டு போயிட்டேன். நாடோடி பழப்பு, நாடோடி வாழ்க்கை, நாடோடி பிரதேசத்தில் இருந்தால் பங்கத்துக்காலன்னா விட்டுட்டு ஓடியே போயிட்டான். அவள் வந்தா என்ன பண்ணிங்க? நான் இதுக்கு மேலே நான் உன்னை கேட்குறேன். பெத்த பிள்ளைங்களை கை குழந்தைங்க விட்டுட்டு போறவ ஒரு தாயா? இன்னைக்கு நீ பிள்ளை பத்தி உன்னால இருக்க முடியுதா? அவ மட்டும் எப்படி உன் விட்டு போவதுக்கு அவளுக்கு என்ன எப்படி டெகிரி வந்துச்சு? எந்த மாதிரி உனக்கு அவளுக்கு அறிவு வந்துச்சு சொல்லு. இவன் தப்பான எண்ணத்துக்கு தப்பான வழியில தப்பான சுகத்துக்கு போயிட்டு கடைசியில் ஒரு குழுதி வாழ்க்கையில அனுப்பிச்சுட்டான். இன்னைக்கு நீங்க அனாதியா நின்னீங்க, அனாதியா பிறக்கிறீங்க, அனாதியா வாழ்றீங்க. அர்த்தமில்லாத குழப்பம், அர்த்தமில்லாத வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையா போயிருக்க அவ வரமாட்டாயா? மறவும் மாட்டா, கிடைக்கவும் மாட்டா. மறந்துட்டு உன் பிள்ளைய உன் அம்மாவா நினைச்சு வளர்த்து உன் குடும்பத்தை காப்பாத்திக்கிறானா? ஒரு தடவை கூட்டிட்டு வா. தப்பான வழியில போறான், தப்பான தரத்துல போறான், தப்பான செய்தியில இருக்கிறான். உத்தரவு வீட்டு வாசல கட்சிகள் பாருங்க. புறப்படுது.